ஹலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் வாழ்வீர்களாக, கர்த்தருக்கென்று எழும்புவீர்களாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷன் சகோதரியை குறித்து பார்க்கலாம். 1925 பிறந்த சகோதரி ஹெலன் ரோஸ்வியர், அவங்களுக்காக அவங்களுடைய மினிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் பிறந்தவங்க. அவங்க பார்த்திங்கன்னா கேம்பிரிட்ஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு பெண்மணி. கேம்பிரிட்ஜில் படிக்கும்போது அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர் புரிந்து கொண்டார், இயேசுதான் ரட்சகர் என்பதை புரிந்து அதை உணர்ந்து அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் கர்த்தர் திடீரென்று பேசினார், என்னுடைய பணிக்கு வா என்று சொல்லி. அந்த உணர்த்துதலினால் அவர் தன்னுடைய ரட்சிப்பை முழுமையடைய செய்யும்படி தேவன் அண்டைக்கு நேராய் அவருடைய பணிக்கு நேராய் திரும்பினார். எங்கே போகணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஆப்பிரிக்க தேசத்தை குறித்து சொன்னார். அப்போது ஆப்பிரிக்க தேசத்துக்காக மிஷினரியாக போக விரும்பினேன். அமெரிக்காவில் சரி, இங்கிலாண்டு நல்ல செழிப்பு. ஆப்பிரிக்கா போனோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப கடினமான காலங்கள். இப்போவே கஷ்டம்னா அன்னைய காலங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கும் ஆப்பிரிக்க தேசங்களில் சில இடங்கள்லாம் போக மினிஸ்ட்ரி பண்ணவே முடியாது. பயங்கர ட்ரையாக இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கும் சில நோய்கள், மோசமான நோய்கள்லாம் அங்கே வருது. அப்போ அன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க போகிறாங்க, 28 ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்து அங்கே போய் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் கட்டி ஸ்வாகிலி என்கிற ஒரு ஒரு ஜாதி, ஒரு இனத்தின் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. அந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த மொழி அவங்களுக்கு மத்தியில் சுவிசேஷம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு மருத்துவம் பார்த்து எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நல்ல சுவிசேஷம் நல்லா போகுது. மக்கள் கத்திரண்டைக்கு திரும்பிக்கிட்டே வராங்க. இப்படின்னு பார்த்தா திடீர்னு உள்நாட்டு போர், உள்ள சண்டை, ஒரே மாற்றி மாற்றி அடிச்சுட்டு ஒரே பிரச்சனை, பயங்கர பிரச்சனை. இதில் வந்து இவருக்கும் இவங்களுக்கும் நிறைய பாதிப்புகள். இவங்களுடைய ஹாஸ்பிட்டல் அடித்து நொறுக்கி ரொம்ப வேதனைப்படுத்து, இவங்களுக்கும் இவங்களே அடித்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்கள உள்ள வச்சு நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் 1964 விடுதலை ஆக்கப்பட்டார். மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காங்கோ என்கிற இடத்துல மீண்டும் தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. பெண்ணாக இருக்கிறார் அப்படின்னு அவங்க சோர்ந்து போக, என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க இன்னைக்கு விட அன்னைக்கு ரொம்ப சேஃப்டி கிடையாது. ஆனால் அன்னைக்கே அவங்க அப்படி சோர்ந்து போகாமல் தன்னுடைய பணியை மீண்டும் துவக்கினார். ஜெயிலில் இருந்தாலும் மறுபடியும் வந்த உடனே காங்கோ என்கிற இடத்துலருந்து தன்னுடைய மினிஸ்ட்ரியை மீண்டும் துவக்குறாங்க. ஏராளமான மக்கள் இவருடைய சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்ப, பாரத்தோடு ஜபிக்கிற ஒரு பெண்மணி, தினமும் பல மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி, இவங்க பிரசங்கிக்கும் போது மக்கள் திரள் திரளாக ரட்சிக்கப்பட்டார்கள். மிக அழகாக செய்கிறாங்க. இதை பார்த்த மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வாழ்வை கர்த்தருக்கென்று முழுசாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பெண்மணி போரினால் அடிக்கப்பட்டார், சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டார், கடினமான ஒரு பகுதி. ஆனால் சோர்ந்து விடாமல் மீண்டும் எழும்பி நின்று கர்த்தருடைய பணியை செய்த அந்த ஹெலன் ரோஸ்வியருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அவ்வளோ ஒரு பெரிய மகத்தான பணியில் அவங்களுடைய ஆப்பிரிக்க தேசத்தில் இன்னைக்கு வாழ்கிறதே கஷ்டங்க. அன்னைக்கு ஒரு பெண்மணியாக வாழணும்னா ரொம்ப ரொம்ப கடினம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்குள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஹெலன் ரோஸ்வியருக்காக, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவங்க செய்த ஊழியங்களுக்காக, ஸ்தோத்திரம் நம்முடைய வம்சத்துக்காக, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவை உண்மை ஸ்தோத்திரிக்கு. ஒரு சவலான பணியை வாழ்நாளிலே செய்து உமண்டையில வந்திருக்கிறார்களே, உமக்கு ஸ்தோத்திரம். பல ஆயிரமான மக்களை உமண்டைக்கினராய் திருப்பி இருக்கிறார்கள், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்களும் எதையாயும் செய்யணும்னு விரும்புகிறான். எங்கள் இருதயங்கள் பலப்படட்டும். எங்களுக்கு அதுக்குண்டான விஷன், அதுக்குண்டான ஆண்டவர் கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். நாங்கள் எழும்பி நின்று செயல்பட எங்களுக்கு எல்லா விதத்திலும் வழி திறந்து கொடுங்க. பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் இப்படிப்பட்ட ஒரு துடிப்பு, ஒரு வைராக்கியம் உண்டாவதாக என்று சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. பை பை.